Hi everyone, welcome back. This is Anwar from Mac Career Currents. Kerala state la vandu ungalku MBBS neenga irukiradha irundha adhaavadhu all india merit seat anga vandu private colleges la all india quota seat irukudhu kadingla so poduva vandu government colleges la vandu all india quota irukum ana inga vandu ungalku management quota seat la vandu 15% of the seat vandu enna pannirukanga na all india merit seat ah vechirukanga adoda fee structure nu solumbodhu romba romba kammiya irukudhu matra state ah compare panumbodhu 6 lakhs 6 lakhs to 7 lakhs adhaan fee vandu ungalku அதனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீம் கேரளா என்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொதுவாக வந்து இந்த நீட் வர்றதுக்கு முன்னாடி இந்த கீம் தான் வந்து மெடிக்கல் எக்ஸாமை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் தனியாக பண்ணுறாங்க, நாட்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ஜினியரிங் அண்ட் ஃபார்மசி மட்டும்தான் அந்த கீம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நீட் எக்ஸாம் வச்சு தான் வந்து எம்பிபிஎஸ் மற்ற மெடிக்கல்ஸ் ஆயுர்வேதம் சரி, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பிபிஎஸ்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீட் மார்க் வச்சு தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கேரளாவில் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு கேரளாவில் வந்து எம்பிபிஎஸ் நீங்கள் சீட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அல்லது உங்களுக்கு எடுக்கணும்னு இருந்தால் இப்போவுமே வந்து அந்த கீம் உடைய சைட்ல போய் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்ளிகேஷன் போட்டுடணும் ரைட்டுங்களா. அப்ளிகேஷன் நீங்க போட்டாதான் யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் த என்ஆர்எஸ் சீட்டா இருந்தாலும் சரி, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டா இருந்தாலும் சரி, அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டில மெரிட் சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெரிட் சீட்டை நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன் போட்டாதான் யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் யூ ஆர் யூ வில் பி லிஸ்டட் இன் த கேரளா ரேங்க் லிஸ்ட் ரைட்டுங்களா. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் சப்மிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10/4/10 லாஸ்ட் டேட் உங்களுக்கு ரைட்டுங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ நேட்டிலேருந்து 17th, அப்புறம் வந்து 10th April வந்து உங்களுக்கு ஃபைனல் டேட் ஃபார் த சப்மிஷன் அப்ளிகேஷன் ரைட்டா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கீம் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் ஃபார் பிலோ மெடிக்கல் கோர்சஸ், உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎம்எஸ் எந்த கோர்ஸ் எடுக்கிறா இருந்தாலும் கேரளாவில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இந்த நீங்கள் கீமில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 15% ஆல் இந்தியா மெரிட் சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் ரைட்டா. ஓகே, ஸோ கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சைட்டு நீங்கள் வந்து cee.kerala.gov.in அதாவது கமிஷனர் ஆர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஇஇ இங்கே சைட்டில் போய் நீங்கள் வந்து சைட்டில் போங்க, அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, 12 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 19 காலேஜஸ் இருக்குது ரைட்டுங்களா. இந்த 19 காலேஜில் வந்து 4-5 காலேஜஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் காலேஜ்னு சொல்ல முடியும். உங்கள் காலேஜை பார்க்கும்போது அல்எஸ்ஆர் இடுக்கி அண்ட் அமலா திருச்சூர் அந்த அசிசியா கொல்லம் அண்ட் பிலீவர் சர்ச் திருவல்லா டாக்டர் மூப்பன் வேணாடு எம்இஎஸ் மலப்புரம் ஸ்ரீ கோகுலம் திருவான்றம் ஜூப்ளி மிஷன் திருச்சூர் கேஎம் சிட்டி கோழிக்கோர் பி கே தாஸ் பாலக்கார் கர்ணா பாலக்கார் அண்ட் மலங்கரா ஆர்த்தோடாக்ஸ் சிரியன் சர்ச் மெடிக்கல் காலேஜ் எர்ணாகுளம் மலபார் கோழிக்கோர் அண்ட் மவுண்ட் ஜியான் பத்தனந்திட்டா புஷ்பகிரி திருவல்லா ஸ்ரீநாராயணா இன் எர்ணாகுளம் டாக்டர் சோமரல் திருவனந்தம் எஸ்யூடி திருவனந்தம் டிராவன்கூர் இன் கொல்லம். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அமலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் சயின்ஸ் திருச்சூர் அப்புறம் ஜூப்ளி மிஷன் இன் திருச்சூர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மலங்கர ஆர்த்தோடாக்ஸ் வந்து எர்ணாகுளம் புஷ்பகிரி திருவல்லா இந்த 4 வந்து அவுட்ஸ்டாண்டிங் காலேஜ்னு சொல்ல முடியும். ஈக்குவல் டு கவர்மெண்ட் காலேஜஸ் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ஓபி ஹையாக இருக்கும் ரைட்டா. ஸோ இதில் நீங்கள் சேரணும்னா இப்போ வந்து உங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, பேரண்ட்ஸும் கேட்குறாங்க சார் இது வந்து கேரளா ஸ்டேட் வந்து நீட்டு அதாவது மெடிக்கலுக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ எஃப்ஏக்யூ பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க சிஇ ஆஃபீஸ் கண்டக்டிங் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நோ தேர் இஸ் நோ ஸ்டேட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அது வந்து நீங்கள் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் தான், மெடிக்கலுக்கு எம்பிபிஎஸ் சீட்னா உங்களுக்கு நீட்னா வேறு ஒன்றுமே இல்லை, எந்த ஸ்டேட்டும் தனியாக பண்ணவில்லை. ஓகே, அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ அமௌண்ட் ஃபார் மெடிக்கல் 500 rupees நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தாலும் சரி அல்லது சரி ஜெனரல் ஆர் அதர் தன் சிஎஸ்டி ஓகேங்களா ரைட். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் நீங்கள் பார்க்கும்போது
கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது மொத்தமாக பார்க்கும்போது ஆல் இந்தியா மெரிட் சீட் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கேரளாவில் பார்க்கும்போது உங்களுக்கு 19 காலேஜஸ் இருக்குது, 15% ஆல் இந்தியா மெரிட் சீட், அதாவது ஏஎம் சீட்னு சொல்லுவாங்க, 375 எம்பிபிஎஸ் சீட் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதர் ஸ்டேட்டுங்களும் கேரளாவிலங்கும் பண்ணலாம், அதர் ஸ்டேட் உள்ளவங்க பண்ணலாம், ரைட்டா? ஃபீயை பார்க்கும்போது 7 lakhs, 6 to 7 lakhs. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டை அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சா பார்க்கலாம். ஆனால் ஒன்று, இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் சரி கவர்மெண்ட் காலேஜும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரியல. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் உள்ள கட் ஆஃப் மார்க், இப்போ கேரளாவும் சரி கர்நாடகாவில் வந்து ஹையர் கட் ஆஃபாக இருக்குது, மகாராஷ்டிராலாம் ஹையர் கட் ஆஃபாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 2022 பார்க்கும்போது உங்களுக்கு ரவுண்டு ஒன்லே வந்து 550 வந்துருக்கு, ரைட்டுங்களா? 550 ரவுண்டு ஒன்ல, அதேமாதிரி ரவுண்ட் டூவில் வந்து 524. ஸோ அது 550 524 இருந்தாக்க தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா தெரியல. யாருக்கெல்லாம் நேட்டிவிட்டி இல்லையோ, யாருக்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி இல்லையோ தமிழ்நாட்டில், அவங்க வந்து தே கேன் ப்ரிஃபர் திஸ் ஸ்கீம். நீங்கள் ஸ்கீமில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இன்னும் நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் டேக் கேர். அண்ட் ஸோ தோஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் யூனோ ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.